ஹாய் கைஸ் இன்னைக்கு வந்து கோல்டன் ரூல்ஸோட 8th பார்ட் பார்க்க போகிறோம் சரியா ஓகே ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரூல்ஸ்க்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு ரெண்டே ரெண்டு ரூல் தான் பார்க்க போகிறோம் ஈஸியான rule, சரியா ஓகே ரூல் நம்பர் நைன்டீன் சரியா இந்த ஃபாலோயிங் verbs அப்புறம் எனக்கு என்னலாம் எடுக்காது reflective ப்ரௌண்ட் அப்படின்றத என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா சொல்லியிருக்கேன் சரியா கீப் ஸ்டாப் டர்ன் குவாலிஃபை பாத்

து டி பண்ணி அப்படின் அவன தான் கட் பண்ணுது சரியா அப்போ இந்த இடத்துல இந்த கட் அப்படின்ற ஆக்ஷன் அப்படின்றது யாருக்கு நடக்குது அவனுக்கு ஏதாவது நடக்குது சரியா அப்ப இந்த இடத்துல இதுதான் என்னவோ இருக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்டா இருக்கும் அதுதான் எனக்கு என்ன அப்படின்னா ரிஃப்ளக்சிவ் போனோம் சரியா ஓகே சரி அப்போ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனோன் அப்படின்றது அப்படின்னா சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே இல்லை ஒரே திங்கை ரெஃபர் பண்ணும் போது என்ன பண்ணுவோம் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்றது சப்ஜெக்டோ ஆப்ஜெக்டோ எனக்கு ஒரே பர்சனையும் இல்லை ஒரே திங்கையே ரெஃபர் பண்ணும் போதா என்ன பண்ணுவோம் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோன் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம் சரியா இப்போ இந்த மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த ஃபாலோவிங் அப்புறம் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனோன் யூஸ் பண்ணக்கூடாது சரியா எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ஹி bathed ஹிம் செல்ஃப் இன் pool சரியா இது எனக்கு என்ன இன்கரெக்டான சென்டென்ஸ் பாத் அப்படின்ற வேர்புக்கு அப்புறம் ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரொனன் அப்படின்றது என்ன பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது அப்போ எனது இன்கரெக்டான சென்டென்ஸ் சரியா ஓகே ஹி பாத் இன் பூல் அப்படின்றத எனக்கு என்ன அப்படின்னா கரெக்டான சென்டென்ஸ் ஓகேவா சரி ஓகே அப்போ இங்கே நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணி தான் படிக்கணும் சரியா எந்தெந்த வேர்ப்ஸ்க்கெல்லாம் எனக்கு ரிஃப்ளெக்டிவ் ப்ரோனோன் வந்து பின்னாடி ஃபாலோ ஆகாது அப்படின்றது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த வேர்ப்ஸ் போக இன்னும் எக்ஸ்ட்ரா வேர்ப்ஸ் நிறைய இருக்குது அதை என்ன பண்ணணும் நம்ம சர்ச் பண்ணி படிக்கணும் சரியா எந்த வேர்புக்கு அப்புறம் எனக்கு ரிஃப்ளெக்டிவ் ப்ரொனோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு தனியாகவே ஒரு லிஸ்ட் இருக்குது அது இது போக நிறையா வேர்ப்ஸ் எல்லாம் இருக்குது சரியா அதை என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம படிக்கணும் சரியா ஓகே அடுத்த ரூல் நம்பர் டுவெண்ட்டி அகைன் சேம் ரிஃப்ளெக்டிவ் ப்ரொனோன் தான் சரி அப்போ ரிஃப்ளெக்டிவ் ப்ரொனோன் அப்படின்றது என்ன பண்ண முடியாது அப்படின்னா சப்ஜெக்டாக யூஸ் பண்ண முடியாது சரியா அப்படி நான் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு என்ன இருக்கணும் ஒரு சப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கணும் சரியா ரிஃப்ளெக்டிவ் ப்ரோனோன்ஸ் மட்டும் அதாவது ஹிம் செல்ஃபு அவர் செல்ஃபு தெம் செல்ஃபு சரியா அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரொனோனை என்ன பண்ண முடியாது அப்படின்னா தனியாக சப்ஜெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியாது அதை யூஸ் பண்ண முடியாது சரியா ஓகே அப்போ ரிஃப்ளக்சிவ் ப்ரொனோன்னு எனக்கு சப்ஜெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது பக்கத்தில் என்ன இருக்கணும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் இது சிம்பிள் ரூல் தான் சரியா ஓகே எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹிம் செல்ஃப் ஹிம் செல்ஃப் இஸ் த ரீசன் ஃபார் த கேன்சலேஷன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் இது எனக்கு என்ன அப்படின்னா இன்கரெக்டான சென்டென்ஸ் நான் சொன்னேன் இல்லையா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனோன் அப்படின்றது என்ன பண்ண முடியாது இட் கெனாட் பி யூஸ்ட் அ

அப்படின்னு சொல்லி வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் வீடியோஸை நிறையா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சரியா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ தானே சரி அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஓகே திரும்பவும் அடுத்த செக்ஷனில் சந்திக்கலாம்